நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் சிரவண ஐயாட்ட தன்னோட காம உணர்வை பற்றி ஒருத்தர் கேட்குறத பாருங்கள். ஐயா, நான் என்னோடய தொழில்துறை நல்ல முன்னேற்றமான பாதையில் தான் இருக்கேன். எனக்கு நல்ல அருமையான குடும்ப அமைப்பு கூட இருக்குது. எனக்கு ஆன்மீகத்தில் கூட ரொம்ப ஆர்வம் இருக்குது. என்னோடய தொழில்துறையிலும் குடும்பத்திலையும் ஆன்மீகத்திலும் உறவுகள்கிட்டையும் எனக்கு ரொம்ப நல்ல மதிப்பு மரியாதை இருக்குது. வாழ்க்கையில் பொதுவாக எல்லா விஷயத்திலும் ரொம்ப நிறைவாக இருக்கேன். ஆனால் காமத்தை தவிர இந்த மாதிரி இருக்குது. நான் சின்ன வயசில் காமத்தினால ரொம்பவும் பாதிப்படைஞ்சிருந்திருக்கேன். எத்தனையோ வழிமுறைகளை கையாண்டு நிறைவும் அமைதியும் இன்னும் வர வரமாட்டேங்குது. இந்த ஒன்றில் மட்டும் தெளிவுபட்டுட்டேன்னா என்னோடய வாழ்க்கை ரொம்ப முழுமடைஞ்சதாக இருக்கும். நான் ஏற்றுக்கிறபடி என்னோடய மரியாதைக்கு எந்த பாதிப்பும் இல்லாதபடி எனக்கு சரியான தீர்வு ஒன்று தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன்ட்ட கேட்குறாரு. சரவணன் மேலே பேசுகிறப்ப அவர் தொடர்ந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி அவர் சின்ன வயசுலேருந்தே பெண்கள் மேலே ரொம்ப ஈர்ப்பு இருந்ததாகவும் தன்னோட உறவினர்கள் நண்பர்கள்னு பல வகையில் பல காம நிகழ்ச்சியில் சந்திச்சதாகவும் பலதை பார்த்ததாக கூட சொல்லியிருக்காரு. இதனால் தான் மட்டும் தனிமையாக இருக்கிற சூழ்நிலையில் தான் சந்திச்ச இல்லை பார்த்த பழைய நிகழ்ச்சியெல்லாம் திரும்ப திரும்ப ஏற்பட்டு மேலும் தன்னோட பழைய அனுபவம் வேணும்னு சொல்லி இன்னைய அளவுன்னு அதிலேயே ஆர்வமாக இருக்கும், காவமான செயல்களை ஈடுபடக்கூடாதுன்னு எத்தனையோ முயன்று கட்டுப்படுத்த முடியாமல் காமி செயலை ஈடுபட்டுறதாகவும் ஈடுபட்டதுக்கப்புறமா குற்ற உணர்ச்சியில் ரொம்ப வேதனைப்படுறதாகவும் எப்படியாச்சும் இதிலேருந்து வெளியேறினா போதுன்னு சொல்லி தன்னோட மனம் திறந்து உண்மை என்னமே அவர் கூறினார். தன்னோட இந்த நிலைமை வெளில தெரிஞ்சுன்னா மரியாதை என்ன ஆகணும், பயம் அவருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறதாகவும் எப்படியாச்சும் எந்த பாதிப்பும் இல்லாமல் இதில் வெளியேறதுக்கு நல்ல வழியை சொல்லணும்னு சொல்லி அவர் சொன்னார். இப்போ அவருக்கு வந்து சரவணையை சொன்ன வணக்கம் தான் முக்கியம். இப்போ எல்லோரோட வாழ்க்கையிலும் இந்த மாதிரி சில அனுபவங்கள் ஏற்படத்தான் செய்யுதுப்பா. ஆனால் உங்களோட வாழ்க்கையில் இதோட தாக்கம் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பந்தம் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். அதாவது அந்த பெண் வந்து தன்னோட குடும்ப உறவினர் நண்பர்கள் என்ன அப்படின்னு ரொம்ப பார்த்தால பாலியல் ரீதியில் சின்ன வயசில் பாதிப்படைஞ்சிருக்காங்க. தனக்கு சரியான விவரம் தெரியாத முன்னமும் சரி விவரம் தெரிஞ்சதுக்கும் கூட இந்த மாதிரி நடந்திருக்கு. இதனால் அந்த பெண்ணுக்கு தான் மீது ஒரு விருப்புணர்ச்சி, தான் எதுக்கும் உபயோகம் இல்லாத ஒன்றும் அருவருகத்தை அசிங்கமானு சொல்ல மனநிலையாக வந்துட்டு இருந்திருக்கா. இதனால் சதா விருப்புணர்வு கூட இருந்திருக்காங்க. யாரையும் பார்க்காம கொள்ளாமல் வாழ தகுதி இல்லாங்கிற மனநிலையில் கிட்டத்தட்ட ஒரு 3-4 தடவை கூட தற்கொலைக்கு கூட முயன்றுட்டாங்க. எப்படியோ குடும்ப உறுப்பினர்களை காப்பாற்றி அவங்க வந்து உயிரோட இப்போ இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த நிலைமையில் அந்த பெண்மணியோட குடும்ப உறுப்பினர் நண்பர் ஒருத்தர் அவர் மனதோத்த டாக்டர் கூட அந்த பெண்மணியை டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு கூப்பிட்றாங்க. அந்த டாக்டர் கொடுத்த ட்ரீட்மெண்ட் தான் இப்போ உங்களுடைய கேள்விக்கு நான் சொல்கிற பதில் கூட ஆகும். அந்த டாக்டர் வந்து அந்த பெண்ணை அழைச்சி தனிமையில் அமைதியான சூழ்நிலை ரொம்ப பரிவோடு வாழ்க்கையில் நடந்த கசப்பான அனுபவம் என்னங்கிறது என்கிட்ட சொல்கிறது மூலம் உனக்கான ட்ரீட்மெண்ட்டை செய்கிறதுக்கு நல்ல வழிமுறையோடு கையாள முடியும்னு அன்போடு சொல்லி விசாரித்தார். அந்த பெண்ணும் தன்னோட வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா கசப்பான அனுபவங்களையும் மனதிருந்து கண்ணீரிட்ட டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க. ரொம்ப கவனமாக கேட்டு அந்த டாக்டர் வந்து வாழ்க்கையில் நடந்த கொடுமலைக்கு நீ என்னமா செய்ய முடியும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டார். அந்த பெண் வந்து தன்னோட பாதிப்புக்கு பலர் காரணமாக இருந்தாலும் ஒரு சிலரை மட்டும் நான் ரொம்பவும் கொடுமையாக பாதிப்படைஞ்சதாகவும் அவங்கள கத்தியால் குத்தி குடலை கழிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவேசமாக சொல்கிறாங்க. டாக்டர் வந்து அந்த ஒரு சில நபர்களை வரிசைப்படுத்தி அவங்கள யாரால் மனசு ரொம்ப அதிகமாக பாதிப்படைஞ்சிருக்கோ அவங்கள தேர்ந்தெடுக்கிறாரு. அந்த நபரை போலேயோ வடிவமுள்ள ஒரு பொம்மை ஒன்றையும் அந்த நபரை நினைவுபடுத்துகிற மாதிரி அத்தனை அம்சத்தையும் அந்த பொம்மையில் சேர்த்து கிட்டத்தட்ட அந்த பொம்மையை பார்த்தா அந்த நபரை நேரில் பார்க்குற மாதிரியே இருக்கிற மாதிரி அந்த பொம்மையை உருவாக்கிவிட்டார். அந்த பொம்மை நபரை வந்து ஒரு ரூம்குள்ளே வச்சுட்டு அந்த பெண்ணிட்ட வந்து டாக்டர் சொல்கிறாங்க, அந்த பொம்மை நபரான அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட வாழ்க்கை ஏற்பட்ட பாதிக்கெல்லாம் திரும்ப சொல்லி கையில் கத்தியை கொடுத்து அந்த நபரை உன்னுடைய மன நிறைவு வரைக்கும் எத்தனை பிறனாலும் கிழிக்கணும்னு கிழிச்சாலும் பரவாயில்ல, முழு மனசோடு அந்த நபரையே நீ குத்தி கொடுறதா நினச்சி செயல்படுன்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்குள்ளே அவங்கள அனுப்பிச்சி வச்சுனாங்க. அந்த அறைக்குள்ள நுழைஞ்சு அவங்க வந்து ரொம்ப ஆவேசமாக பயங்கரமான சத்தத்தோடு அந்த பொம்மை நபரை கிளி கிளின்னு கிழிச்சிக்கிறாங்க. அந்த பெண் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வெறியாட்டம் ஆன பிறகு அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்க. ஒரு 4 மணி நேரம் அதுக்கப்புறமா அசதியாக தூங்கினதுக்கு அப்புறமேட்டு ரொம்ப சோர்ந்து போய் கண் விழிக்கிறாங்க. டாக்டர் வந்து நீ ஒரு நாளைக்கு எதுவும் வேறு எதுவும் செய்ய வேண்டாம், அமைதியாக இருந்தால் போதும், நல்ல ஓய்வு மட்டும் போதும்னு சொல்லி சொல்லிடுறாரு. அடுத்தடுத்த நாள் அந்த பெண்கிட்ட ஒரு மாதிரி மலர்ச்சி தெரியுது. மேலும் 2-3 தடவை இந்த முந்தைய நிகழ்ச்சி மாதிரியே பொம்மையை கத்தியை கொடுத்து கிழிக்கிறதுக்கு ஏற்பாடு செய்கிறாங்க. 2 தடவை வந்து முதல் தடவை காட்டணும் இந்த ஆவேசத்தோட வெறி பொம்மையை கிழிக்கிற வேகம் எல்லாமே பாதியாக குறைஞ்சி போச்சு. அமைதியான நிலைமைக்கு அவங்க திரும்பிடுறாங்க. 3rd தடவை 2rd தடவை காட்டணும் ரொம்ப சீக்கிரத்தில் அமைதி வந்துடுறாங்க. 4th தடவை தேவையான டாக்டர் அந்த பெண்ணிட்ட கேட்குறாங்க. அந்த பெண் வந்து தனக்கு எதுவுமே தேவையில்லை, தனக்கு இருந்த வெறி உணர்வு வெறுப்புணர்வு இதிலிருந்து தான் வெளியேறி டோட்டலாக அமைதி அடைஞ்சிட்டதாகவும்
முன்ன காட்டிலும் இப்போ நல்லா உற்சாகம் நல்லா உறக்கம்லாம் இருக்குதுன்னு நல்லா சாப்பிட முடியும்னு சொன்னாங்க. தான் மேலே தனக்கு இருந்த வந்த வெறுப்புணர்வு கூட குறைஞ்சிட்டதாக கூட சொல்கிறாங்க. அவங்க சில மாதத்தில் சராசரி பெண்கள் மாதிரி கூட வாழ தொடங்கிடுறாங்க. இந்த நிகழ்ச்சியை சொல்லி சரவணன் சொல்கிறார், உங்களோட அனுபவம் கூட அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. உங்களுக்கு எத்தனையோ அனுபவங்கள் நடந்திருந்தால் கூட உங்களை மனசை அதிகமாக பாதித்தால் அடிக்கடி திரும்ப திரும்ப நினைவிக்கிற அனுபவத்தை முதல்ல எடுத்துக்கோங்க. நீங்கள் அந்த பழைய பாதித்த அனுபவத்தோட நீங்களே உங்களோட மனம் எப்படி விரும்புதோ அப்படி முழுமையாக இணைஞ்சு செயல்படுறதுக்கு உங்களுக்கு டோட்டலாக அனுமதி கொடுங்க. எந்த விதமான அவசரமும் வேண்டாம். ரொம்ப நிதானமாக உங்கள் மனம் நிறைவேறுகிற மாதிரி அந்த நிகழ்ச்சியோடு நீங்கள் மனம் புரிந்து இருந்துக்குங்க. அந்த பாதித்த அனுபவம் விருப்பமானதாக இருந்தாலும் சரி, இல்லை வெறியாக இருந்தாலும் சரி, அந்த நபர் நம்மளுக்கு நெருங்கியவளாக இருந்தாலும் சரி, இல்லை உறவு முறையில் எந்த வகையில் இருந்தாலும் சரி, தொடர்ந்து இதை மாதிரியே பாதித்த ஒவ்வொரு அனுபவத்தோடும் மனம் புரிஞ்சு இருந்துட்டுருங்க. இப்படி மனம் புரிஞ்சு இருக்கிறத எந்த விதமான குற்ற உணர்ச்சியாகவும் கூட நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். இப்படியே முழு மனசோட பாதித்த அனுபவத்தோட இணைஞ்சு மனநிறைவு நீங்கள் பெற்றுக்கிட்டே வாங்க. இப்போ இருக்கிறவங்க மனசோட உண்மை நிலையை அப்படியே ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. 2 மாதம் கழித்து தொடர்ந்து மேற்சொன்ன எல்லாத்தையும் கடைப்பிடிச்சிட்டு வந்துட்டு மறுபடியும் ஒரு பேப்பரில் அப்போ இருக்கிற மனநிலையும் உண்மை நிலையும் நீங்கள் எழுதி பாருங்கள். 2 பேப்பருக்குள்ளே உள்ள வித்தியாசத்தை பார்த்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்லி அவருக்கு சொல்லி அனுப்பிச்சு விடுறாரு. 1 மாதத்துக்கு அப்புறமேட்டு அவர் வந்து தான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறதாகவும், இப்போ பழைய பாதிப்பு நிகழ்ச்சியிலேருந்து தான் மிகவும் குறைவாக இருக்கிறதாகவும், தனக்கு முன்ன மாதிரி அதிகமான காம உணர்வுலாம் இருக்கிறதில்ல, தேவையான இயல்பான அளவுக்கு தான் இருக்குது, பழைய பாதித்த அனுபவத்தில் உள்ள நெருங்கியவங்க உறவினங்க தான் மேலே தன் மேலேயே இல்லை அப்படின்னு சொல்லி யார் மேலேயும் ஒரு குற்ற உணர்ச்சி எதுவுமே இல்லாமல் மனசு ஒரு முன்போட இப்போ ரொம்ப அமைதியாக இருக்கிறத அவர் சொல்கிறார். இப்போ இந்த இடத்துல என்ன தான் நடந்திருக்குது? நம்மக்கிட்ட பதிஞ்சிருக்கிற பாதித்த உணர்வு வந்து நம்ம விட்டு வெளியேறத்துக்கு சதா போராடிக்கிட்டு இருக்குது. நம்ம தான் எங்கே பாதித்த அந்த உணர்வு வெளியேறி நம்மளை அசிங்கமான செயலை ஈடுபடுத்தணும்னு பயந்து போய் அந்த உணர்வு வெளியேறதுக்கு அனுபவிக்கிறத எல்லா வகையிலும் தடுத்துப்படுறோம். இதனால் ஏதோ ஒரு வகையில் நம்மளை அறியாமல் அந்த உணர்வை நம்ம எதிர்க்கிறோம் அப்படிங்கிற நினப்பில் அந்த பாதித்த உணர்வுக்கு நம்ம உயிர் கொடுத்துப்படுறோம். அதனால் அதுக்கப்புறமேட்டு நம்ம கட்டுப்பாட்டையும் மீறி அந்த செயலை ஈடுபட்டு குற்ற உணர்வையும் மனசில் சுமந்துக்கிட்டு அமைதி இல்லாமல் வருத்தப்பட்டுக்கிட்டே வரோம். உண்மையில் உணர்வுகள் எல்லாம் வெளியேறத்தான் முயற்சிக்குது. உதாரணமாக ஒரு காட்டில் ஜூ இருக்கிறத வச்சுக்குவோம். அதில் சிங்கம், புலி, யானை, பாம்பு, கழுகுன்னு பல வகையான மிருகங்கள் கூட இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அந்த மிருகங்கள்லாம் ஜூவை விட்டு வெளியேற தான் சதா துடிச்சிக்கிட்டு இருக்குது. நம்ம ஜூவோட கதவை திறந்து விட்டால் மட்டும் போதும், மிருகங்கள்லாம் தானாக வெளியேறி போயிடும். இந்த மிருகங்கள்லாம் வெளியேற நிலைமையில் இந்த ஜூவுக்கும் காட்டுக்கும் ஒன்றும் வித்தியாசம் இருக்க போகிறதுனால கிடையாது அந்த இடத்துல. அதனால் நம்மளோட பாதித்த உணர்வுகளை கண்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த உணர்வுகளோட இயக்க உண்மையையும் அது மனசில் செயல்படுற விதம் அது மாதிரியெல்லாம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும், பாதித்த எல்லா உணர்வுகளுமே தானாகவே வெளியேறிடும். அதுக்கப்புறமா நம்ம சந்திக்கிற சூழ்நிலை எதிர்கொள்கிற தன்மைக்கு நம்மளை அறியாமல் கூட நம்ம மனசை வந்துடுது. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை கூட ரொம்ப சுகமாக இருக்கும். அதனால் மறைக்கப்பட்ட உணர்வுகள்லாம் வெளியேறத்தை தான் துடிச்சிட்ருக்கு. நன்றி, வணக்கம்.